Thank you.
காலத்தில் ஆண்டவர் இயேசு செல்வராய் இருந்தும் ஏழ்மை நிலையில் இருந்தார் என்பதையும் உங்களின் மிகுதியை குறைவுள்ளவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறும் இவ்வாசனத்தை போன்று நாமும் குறைவுள்ளவர்களை நாடி செல்வோம். குறைகளை நீக்கி சமநிலையை ஏற்படுத்த முயற்சிப்போம். வாசகத்தை கவனமாய் கேட்டிடுவோம். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, உயிருள்ள வார்த்தைகள் 7:9, மீண்டும் 13 15 முடிய. ஐந்தாம் அதிகாரம் 21 43 முடிய திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு படவேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் உலகத்துல முதல் பாவம் நுழைந்ததற்கு காரணமே இந்த சாத்தானுடைய பொறாமைதான். இந்த சாத்தான பொறாமை மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்களே, இந்த உலகமே வேற மாதிரி மாறி இருக்கும். எனவே எல்லா பாவத்திற்கும் நம்ம செஞ்சிருக்கிற எல்லா பாவத்திற்கும், நம்ம செஞ்ச நம்முடைய பெற்றோர்கள் ஆதி பெற்றோர்கள் செய்த எல்லா பாவத்திற்கும் அடித்தளமாக இருப்பது இந்த பொறாமை என்ற பாவம் தான். எனவே இன்றைக்கு ஒரே ஒரு கருத்து நம்ம எல்லாருக்கும் ஆள் மனிதரை பதிக்கின்ற மாதிரி ஒரே ஒரு கருத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்க்கை மாற்றத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அது ஒண்ணுதான், நம்ம எல்லாம் இந்த சாத்தான்களாக இல்லாமல் இருப்போம். சாத்தான்கள்னாக்க என்ன? பொறாமை இல்லாதவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த திருவிழாவை கொண்டாடி முடிப்போம். அடுத்த வருஷம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்ம இப்ப இந்த எடுத்த தீர்மானத்தின்படி வாழ்ந்திருக்கின்றோமா என்று ஒரு ஆத்ம சோதனை செய்து பார்ப்போம். எனவே அடுத்த வருஷம் நம்ம திருநாள் வருகின்ற பொழுது இந்த பிரசங்கத்தை யாராவது எனக்கு ஞாபகப்படுத்தும், அப்பதான் ஆத்ம சோதனை செய்து பார்க்கறதுக்கு நமக்கு இதாக இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் பிரசங்கம் வைக்கிற வரைக்கும் பிரசங்க வச்சது மறந்து போயிடும், கேட்கறவங்களுக்கும் மறந்து போயிடும். குழந்தைகளா இருக்கும் போது உங்களுக்கு பேச தெரியாது. எனவே எனவே உங்களுக்கு பதிலாக உங்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோர் இந்த வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது நீங்க பெருசாயிட்டீங்க, இப்ப நிறைய பேசுறீங்க இல்லையா, நிறைய பேசுறீங்க, நல்லாவே பாடுறீங்க, நல்லா பாடுற, நல்லா சூப்பரா இருந்தது, நிறைய பேசுறீங்க. எனவே நீங்களாக முன் வந்து இந்த விசுவாசத்தை அளிக்க வேண்டும், அறிக்கிட வேண்டும். அதிகாரையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகின்றீர்களா? விட்டு விடுகின்றேன் சொல்லுங்க. நான் ரோனாக்கா குடும்பத்துல கோவிந்த போனது விட்டு விடுகின்றேனாக்கா நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் விட்டுறேன்னு சொல்றது. எது எது பற்று தனிப்பட்ட முறையில் சொல்றேன் இல்லையா? நமது குழந்தைகள் சொல்லிட்டு பொழுது மற்றவங்களும் சொல்லுங்க.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? எல்லாவல்ல இறைவா, எங்களாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியானாலும் உம்மடியார் இவர்களை பாவத்தின்று விடுவித்து புது புறப்படைத்த துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யனும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வபயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Thank you.
கோயில்கள், வீடுகள், கண்ணீர்கள், துறவர்தார் மற்றும் பொதுநிலை அனைவரும் திருச்சபையின் மக்களாகிய எங்கள் அனைவரும் தோமையார் புனித தோமையார் போல ஆழமான விசுவாசம் என்றும் பலிபீடத்தில் எங்கள் வாழ்வில் அமயமாக வைத்து வழி நடத்தும் தேவிகளை மரமருளும் அன்பு இறைவா உண்மை மன்றாடுகிறோம். வாழ்நாள் முழுதும் திருவருட்சாதனங்கள் வழியாக எங்களோடு வாழ்ந்து வரும் வல்ல இறைவா, இன்று உறுதி பூசுதல் மற்றும் நற்கண்ணை என்னும் திருவருட்சாதனத்தை பெறும் எங்கள் உமது வல்லமையின் கரத்தால் ஆசீர்வதித்து அபிஷேகித்து இனி வரும் எமது வாழ்நாள்களில் உமது நாமத்தை போற்றவும் உண்மையே வாழ்வென்று கருதி வாழ்ந்திட தேவையான வரம் தந்து வரம் நடத்திட ஆண்டவரே நன்றாகிறோம். தலைவர்களுக்கு எல்லாம் தலைவராகிய நல்ல தகப்பனே, உலக தலைவர்களுக்காகவும் எம் பாரத நாட்டின் தலைவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். அன்பு இறைவா, தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நீரே உமது தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து தூய்மை பண்புகளோடு நாட்டையும் நாட்டு மக்களையும் தூய நிலையில் வழி நடத்திட ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். நோய்களை குணப்படுத்தும் நல்ல மருத்துவரான இவ்வுலகத்தில் உள்ள நோய்களிலும் இதவைகளும் கைவிடப்படுவதும் சிறையில் இருப்பவர்கள் தனிமைப்படுவதும் முதியவர்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பீர் என ஆணி வயது கரத்தால் தொட்டு ஆசீர்வதிப்பீர் என வாழ்வதன் வழியாக தேவையான மரம் அல்ல இறைவா உரை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான நல்ல தகப்பினி, என் பங்கிற்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மன்றாடுகிறோம். இறைவா, என் பங்கில் இயங்கும் பங்கு பேரவை அன்பியங்கள் மற்றும் இதில் பொறுப்பில் இருக்கும் அனைவரும் உன் பாதம் வைக்கிறோம். நீரே உமது வல்லமையின் கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் எதுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தூய ஆவியின் துணை கொண்டு வழி நடத்திட தேவையான வரமருட இறைவா உண்மை மன்றாடுகிறோம். பாசமிகு நல்ல தந்தையே, எம் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் வேண்டுகிறோம். எம் பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்தை எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதியும் அவருக்கு நல்ல ஆன்ம சுகபலனையும் கொடுத்து பங்கு மக்களாகிய எங்களை ஆன்மீக வழியில் வழிநடத்திட அவரது வார்த்தைக்கிணங்க பங்கு மக்களாகிய நாங்கள் கீழ்ப்படிந்தால் என்னும் வார்த்தை கேட்ப வாழ தேவையான வரமருளை இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் மறவிடுங்கள் என்று உரைத்த நல்ல தகப்பினே, இவ்வுலகில் உள்ள அனைத்து பிள்ளைகளிலும் சிறு குழந்தைகளிலும் உம் பாதம் வைக்கிறேன். நீரே அவர்கள் பாலியல் பலாத்காரம் என்னும் சாத்தானின் பிடியில் இருந்து விலக்கி காத்து உமது அரவணைப்பில் பாதுகாப்போடு வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இதனிடத்திலே எடுத்துரைப்போம். Okay.
இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை திட்ட தம் சீடர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்து அறிஞரின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாற்றியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித தோமையா, எங்கள் பாதுகாவலரான தோமையா மற்றும் புனிதர்களோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு உப்புரவாக்கு இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் நீப்பும் தர வேண்டும் என வந்தாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உமடியலாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமர்ராஜ், கீழே ஆயர்கள், திரு நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். நீர் நிர்மீர்களையும் திருமணிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை நீட்டிச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு புது மாட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் Thank you.
அன்புக்குரியவர்களே, தயவு செய்து அனைவரும் இங்கேயாவதுபடி விளையாடுவது கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுத்து கண்ட இப்படித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்கமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் உங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நுழைத்திருக்கும் கணித்தர அருள்வீராகே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடு என்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாரே, இறைவனின் சிறப்பு ஆசிரியர் அனைவரும் தலைவணங்கி செல்வோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளரம் தூயாகி அலை பணிந்து ஒளிவைக்க திருமணம் கொண்ட உலகின் தந்தையாக இறைவன் தமதாசியால் உங்களை மன்னிக்க செய்து அதே ஆவியாரின் பணியிலும் என்றும் நிரப்புவாராக. வேதத்தினுடைய சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் தீங்களை தீமையாய்த்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒழிந்த செய்வாராக. பல்வேறு மொழியினுடைய நம்பிக்கை அறிக்கைகள் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களதே நம்பிக்கை வைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கியிருப்பதை கண்டறிய செய்வாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாகிய அருள் ஆசீர்வதி சென்று வாருங்கள் திருப்பணி நிறைவேற்று ஆயிரவர்களே வந்திருக்கோம். அனைவருக்கும் அதே போல துணிகளுக்கும் இந்த திருப்பணிக்கு வந்து இந்த குழந்தைகளுக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் இந்த ஆலயத்தினுடைய தூயவராக துறை புரிகிற தோமையார் பிரார் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அதே போல இந்த திருவிழாவை சிறப்பிக்க நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய அருப்பணி குருக்கள் அவர்களுக்கு அவர்களையும் நாம் வாழ்த்துவோம். நம்முடைய மகிழ்ச்சி காண்பிருக்கிறவர்களே அவர்களுக்கு சில நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அருப்பணி டேவிட் அவர்களுக்கு இந்த சிறு துறை கொடுக்கும்படி அதேபோல் அருப்படி சார்பி அவர்களுக்கு அருப்படி சாலமோன் அவர்களுக்கு அவர்களுக்கு
அதுபடி வில்லியம் அவர்கள். அடுத்ததாக வந்திருக்கிற நம்முடைய அரு சகோதரிகளுக்கு, முக்கியமாக சாது கோவியின் சகோதரி அவர்களுக்கு என்னுடைய மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடம் முழுவதும் இந்த பீடத்தை ஆதரிப்பது, இன்னும் பீடத்தை தூய்மையாக்குவது என்ற பணியை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே உரிய சார்பாக என்னுடைய ஒரு மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல வந்திருக்கிறார். அதே போல இந்த ஏழு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் முழுவதும் அந்த வகுப்புகளுக்கு தவறாமல் வந்தார்கள். அதற்காக இவர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஒரு மாற்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த ஏழு பேர், அதே சமயத்தில் ஒரு நாலு பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. படித்தவர்கள் ஏழு பேர், படிக்க வச்சவங்க வந்து நாலு பேர். அது யாருன்னா ஜெயந்தி கிறிஸ்டோபர், யூனா தாமஸ், செல்வி சோபியா, செல்வி ஞான்சி, செல்வி ஞான்சி. இந்த குழந்தைகள் நல்லா வீட்டுல பயிற்றுக்காக வீட்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய பாடகர் குழு ஆனந்த உயர், நம்ம எல்லாம் ஆனந்தமா இருக்கணும், அந்த ஆனந்த ஆனந்தத்தை காட்ட கிடைக்கிறது. அதனால உண்மையில வருடம் முழுவதும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமா விழாவுக்காக பார்த்தீங்கன்னா அதனால ஒரு மாசம் அவங்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க. எனவே அந்த குழுவினருக்கு என்னை உடமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.